Hi friends, welcome back to our channel Creative Vibes. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ் ஓட தான் வந்திருக்கேன். ஒரு ஈஸியான சட்னி எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லி தரேன். இதுக்கு நீங்க வந்து வதக்கணும் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. டைரக்டா நான் காட்டியிருக்கிற இன்கிரீடியன்ட்ஸை நீங்க வந்து மிக்ஸில அரைச்சிட்டா போதும். அதை நான் எப்படி செய்யலான்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன். ஒரு சின்ன சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 3-4 சில்லி, இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் கார்லிக் ஒரு 4 பல். இதை நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம், அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் மட்டும் சேர்க்கணும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த சட்னியை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வேணால் இப்படியே சாப்பிட்லாம், எதுவுமே சேர்க்காமல். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மூணாவதாக இதை நீங்கள் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் மாவு நீங்கள் உடனே அரைச்சி அந்த மாவில் சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் அந்த மாவு புளிச்சிரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் தோசை சுட்டு இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தாளிக்கல, இப்படியே தான் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிட போகிறோம் தோசைக்கு. அந்த ஸ்மெல்ல நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே செம்ம சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் இதை தனியாக சாப்பிட்றது ஓகே. அதே போல் இது கூட தேங்காய் சட்னி வச்சுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சட்னி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.